நம்முடைய காயிதே மில்லத் அவர்களுடைய 122வது பிறந்தநாள் இன்று. அவருடைய பிறந்தநாள் அன்று வழக்கம்போல் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அவருக்கு அவருடைய கல்லறையில் எங்களுடைய வணக்கத்தை அஞ்சலியை செலுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் அவருக்கு அஞ்சலியை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அவருடைய 122வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புவது, முதன் முதலில் கண்ணியத்திற்குரிய காயிதமில்லத்தவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த தலைவர் காயிதமில்லத்தவர்கள். அதைத் தொடர்ந்து தமிழகத்திலே முதன் முதலாக அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 68ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் காயிதமில்லத் எடுத்து வைத்த அந்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க தேவைப்படின் அதற்குரிய சட்டத்தையும் திருத்திட வேண்டும் என்ற வகையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வலியுறுத்தி வற்புறுத்தி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் தலைமையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்கிட வேண்டும் என்று தீர்மானமும் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி உடனடியாக 2 நாட்களில் டெல்லிக்கு சென்று அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களிடத்தில் அந்த தீர்மானத்தை கொடுத்து அதை நிறைவேற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் அவைகளெல்லாம் நிறைவேற்றப்படாதது வேதனைக்குரிய ஒன்று, வருத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே 122வதுனுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நாம் உள்ளபடியே கண்ணியத்திற்குரிய காயிதமில்லத்தவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அதற்கான பணியில் உடனடியாக இப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட வேண்டும். மிருக பலத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தேவையில்லாத வகையில் இந்தியை திணிக்கிற முயற்சிகளை எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிற அந்த நிலையில் அவர்கள் ஈடுபடுகிறார்களோ, அதேபோல் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குகிற அந்த பணியிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரிய காயிதமில்லத்தவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.